தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலனத்தால் தமிழகம் முழுவதும் மழை பொழிந்து கொண்டுள்ளது. மழைக்குளியல் நன்மைகள் குறித்து பார்ப்போம். இந்த குழந்தைகள் விளையாடும் சுத்தமான மழை தண்ணீரில் அளவுக்கு அதிகமாக பிராணம் இருக்கிறது. மழை நீரில் நனையும் போது பலருக்கும் சளி பிடிக்கிறது, தும்மல் வருகிறது, காய்ச்சல் ஏற்படுகிறது. இது ஏன் வருகிறது? அதாவது மழை நீரில் அளவுக்கு அதிகமான பிராணன் இருப்பதால் நமது உடலில் உள்ள அனைத்து செல்களும் அந்த பிராணனை உரிய ஆரம்பிக்கிறது. உடலில் பல நாட்களாக பல வருடங்களாக தேங்கி கிடக்கும் கழிவுகளை தும்மல் வழியாகவும் சளியாகவும் மூக்கு ஒழுகுதல் வழியாக வெளியேற்றுகிறது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கிறானா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், மழையில் நனைந்தால் அவனுக்கு சளி பிடிக்காமல் காய்ச்சல் வராமல் இருந்தால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று பொருள். எனவே மழையில் நனைந்து காய்ச்சல் வந்தால் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தைரியமாக இருங்கள். நமது உடல் நன்மை செய்கிறது, அது ஒரு மருத்துவம். எனவே யாருக்கும் எந்த நோய் இருந்தாலும் மழையில் நனைவதன் மூலம் உடலை குணப்படுத்த முடியும். மழை நீரை குடிப்பதன் மூலமாக நமது உடலில் பிராணசக்தியை அதிகப்படுத்த முடியும். மழை வரும்போது முதலில் ஒரு 5 நிமிடம் அந்த நீரை குடிக்க வேண்டாம். ஏனென்றால் காற்றில் தூசுகளும் குப்பைகளும் வானத்திலிருந்து வரும் கழிவுப் பொருட்களும் மிதக்கும். முதல் 5 நிமிடத்தில் மழை நீர் அந்த தூசுகள் குப்பைகளை எடுத்துக்கொண்டு பூமியை நோக்கி வரும். எனவே முதல் 5 நிமிடத்தில் வரும் மழை நீரை நாம் குடிக்கக்கூடாது. 5 நிமிடத்திற்கு பின் வரும் மழை நீரை நேரடியாக பாத்திரத்தின் மூலமாகவோ ஒரு கலனை பயன்படுத்தியோ அந்த நீரை பிடிக்க வேண்டும். ஒருவேளை நமது வீட்டின் கூரை சுத்தமாக இருந்தால் கூரையிலிருந்து வரும் மழை நீரை பிடிக்கலாம். இந்த நீர் உலகிலேயே மிகவும் சுத்தமான தூய்மையான நீர். இதில் பிராணன் அதிகமாக இருக்கும். இந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்திலோ ஒரு பாட்டிலிலோ காற்று புகாமல் அடைத்து சூரிய வெளிச்சம் படாமல் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விட்டால் அந்த தண்ணீர் 6 வருடங்களுக்கு கெட்டு போகாது என்கிறது அறிவியல். ஆனால் அந்த தண்ணீரில் சூரிய வெளிச்சம் பட்டுவிட்டால் 24 மணி நேரத்தில் அதில் புழுப்பூச்சிகள் வந்து அந்த நீர் கெட்டிவிடும். எனவே மழை நீரை சூரிய வெளிச்சம் படாமல் பாதுகாத்து அதை நாம் குடிக்கும்போது நமது உடலுக்கு தேவையான அனைத்து பிராணனும் கிடைத்து நமது உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் குணமாகி நமது உடல் ஆரோக்கியமடைகிறது. எனவே மழை நீர் பிராணனை நாம் பயன்படுத்துவோம். குழந்தைகள் மழையில் நனைவதை நாம் குற்றம் என்று கூறி விரட்டி அடிக்க வேண்டாம்.